ஆல்போல் தலைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணிக்கு மாநில இளைஞரணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு தம்பி உதயநிதி ஒரு புது இரத்தத்தை பாய்ச்சி புலி பாய்ச்சலின் வேகத்தோடு அதனை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறந்த தினம் நேற்றைய தினம் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் கொண்டாடப்பட்டது. வருகின்ற தேர்தலில் இந்த அடிமை அதிமுக அரசை ஒழித்து கட்டவும் தமிழகத்திற்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தரவும் தம்பி உதயநிதி அவர்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தை துவங்கி தமிழகம் எங்கும் மிகப்பெரிய உத்வேகத்தோடு அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் செல்கின்ற இடமெல்லாம் கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து இந்த அரசாங்கமே பயந்து போய் அவருக்கான அத்தனை தடைகளையும் முன்வைத்தாலும் அயராமல் நான் தொடர்ந்து செல்வேன் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோரின் வழி நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் தளபதி எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கின்றார் என்பதை இந்த தலைமுறையினர் இனி வருகின்ற தலைமுறையினரும் அறிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கான ஒளியை ஏற்றுகின்ற பணியை செய்கின்ற கழகம். தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே வந்து மக்களை சந்திப்பது கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்கு என்று தங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக இணைத்து கொண்டு செயல்படுகின்ற தொண்டர்களை உள்ளடக்கிய கழகம் என்பதை அவருடைய பிறந்த நாளில் மக்களோடு மகிழ்ச்சியாக உணர்த்தும் வண்ணம் இன்றைய தினம் சென்னை தென்மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தம்பி ராஜா அவர்களுடைய தலைமையிலே, கோடம்பாக்கம் ராஜா அன்பழகன் அவர்களுடைய தலைமையிலே, அண்ணனுடைய பெயரை நான் பொதுவாக மரியாதை கருதி சொல்வது கிடையாது, பேராசிரியருடைய பெயரும் அதுதான், கோடம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே தம்பியினுடைய பிறந்தநாள் என்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், இரண்டு வெள்ளிக்காப்புக்கள், அந்த பெற்றெடுத்த அன்னைக்கு ஆரோக்கியமும் அதற்கான ஒரு கன்வாலசன்ஸ் சரியாக வருவதற்கான சத்து பொருட்களை வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சி இன்றைய தினம் கழக முன்னணியினரோடு இங்கே நம் அன்பிற்குரிய தம்பி அவர்கள், திரு குட்டி அவர்கள், திரு ஜானகிராமன், பகுதிச் செயலாளர்கள் திரு அன்பிற்குரிய சகோதரர் ஏழுமலை இவர்கள் அனைவருடைய பங்களிப்போடும் இன்றைய தினம் இங்கே நடைபெற்றது. ஒரு மருத்துவமனைக்குள் சென்று மகப்பேறை அடைந்திருக்கின்ற தாய்மார்களை வாழ்த்தி அவர்களுடைய குழந்தையை கையிலே ஏந்துவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிகரமான நம்பிக்கைக்குரிய ஒரு தருணம். தமிழ்நாடு மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய தலைவர் தளபதியையும் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதியையும் எதிர்நோக்குகிறது என்பதை இந்த கணம் நாங்கள் உங்கள் முன்பாக தெரிவிக்க விரும்புகின்றோம். ஒவ்வொரு முறையும் தமிழர்களுடைய நலன் அல்லது உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அதற்கு எதிரான முதல் குரலை, முதல் உரிமை போராட்டத்தை தளபதியார் எடுத்து வைக்கின்றார். அதனை தொடர்ந்து உதயநிதி அவர்களும் பயணிக்கின்றார். அந்த ஒரு உத்வேகத்தோடு நாளைய தினத்திலிருந்து அடுத்து வருகின்ற அத்தனை தினங்களும் தேர்தல் முடிவில் நம்முடைய தளபதியை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இங்கிருக்கின்ற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த தலைமுறை எதிர்காலத்திற்கான கவித்துவத்தை சென்ற காலத்திலிருந்து எடுக்க முடியாது, நிகழ்காலத்தில் இருந்து தான் எடுக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த குழந்தைகள் இன்றைக்கு மிகுந்த குழந்தைகளை தூக்கியது, அவர்களுக்கான அந்த பரிசுகளை வழங்கியது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு வந்து வியப்பாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக போராட்டம், அது சமூக நீதிக்கான போராட்டமாக இருக்கட்டும், தேசிய இல்லை தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை நாங்கள் வந்து இல்லை அந்த அளவுக்கு மக்களை சென்று உடனடியாக பார்க்க வேண்டிய அளவுக்கு தேர்தலுக்காக இல்லை, இல்லை அதிமுக அரசாங்கம் மக்களை சென்று பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குகின்றது. இப்போ இந்த மூணு நாள் நாலு நாள் மழை பெஞ்சிருக்கு, ரெண்டு நாள் மூணு நாள் மழைக்கே சென்னை தாங்கலை,
டிசம்பர் மாதம் 3 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளம் வந்த பொழுதே தலைவர் அவர்கள் அழுத்தி சொன்னார், எல்லாத்தையும் தூர்வாருங்க பாருங்கன்னு. செஞ்சாங்களா இல்லை? அப்போ இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதற்காக நாங்கள் மக்களிடம் சென்று பேசுகின்றோம். அது தேர்தலுக்கான பிரச்சாரம் என்று மட்டும் கிடையாது. அப்படி சீக்கிரமாக அல்லது ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்வது போல வைத்து கொண்டாலும் அதற்கான நிர்பந்தத்தை இந்த செயல்படாத அடிமை அதிமுக அரசாங்கம் தான் ஏற்படுத்துகின்றது. கேட்க வேண்டும் இல்லையா? யாராவது என்ன செய்றீங்க, என்ன மக்களுக்கு என்ன, நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்களேன்னு கேட்கணும் இல்லை? அதை எதிர்கட்சி தலைவர் தான் ஒரு பொறுப்பான அரசாங்கம் மாதிரி செய்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக மறுமலர்ச்சி இயக்கம், அரசியல் ரீதியாக அதில் பங்கு பெற வேண்டும் என்ற அந்த முக்கியமான முடிவை பேரறிஞர் அண்ணா எடுத்த அந்த காலம் தொட்டு எந்த தேர்தலை கண்டும் திமுக பயந்ததே கிடையாது. இல்லை அதாவது பரப்புரைன்னு பயம், நான் என்ன சொல்றேன், பரப்புரைன்னு நீங்க ஏன் அதையே எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அது பரப்புரையாகவும் இருக்கலாம், பட் பரப்புரையை நீங்கள் ஏன் சீக்கிரமாகவே துவங்குகிறீர்கள்னா பயம் கிடையாது. துவங்குவதற்கான காரணங்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ திராவிட நாடு கோரிக்கையை சீன போரின் பொழுது அறிஞர் அண்ணா கைவிடுகின்றார். ஏன்னா தேசம் ஒன்றுபட்டு இருக்கணும், நாங்கள் எல்லாரும் இந்திய அரசாங்கத்தோட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறக்கா கைவிடுறப்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த கோரிக்கையை கைவிடுறோம் ஆனால் இதற்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன என்று. அப்படி மக்களை தினமும் பார்க்கறதுக்கான ஒரு காரணத்தை இவங்க உருவாக்குறாங்க. செயல்படாமல் இருக்கிறப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை சீக்கிரமாக துவங்குகிறோம் என்பது பயத்தினால் இல்லை, மக்களுடைய தேவைகளை அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வதற்கு விளக்கி சொல்வதற்கு. இது எப்படி செயல்படாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி பாருங்கள், வேளாண் உரிமைக்காக நம்முடைய விவசாயிகள் டெல்லியில் எத்தனை நாளாக போராடுறாங்க. தான் ஒரு விவசாயி, விவசாயி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்கின்ற முதலமைச்சர் இதுவரைக்கும் அது குறித்து வாய் திறந்து பேசியிருக்கின்றாரா? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதற்காக மக்களை பார்க்க செல்கின்றோம் என்றால் அது பயம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை எங்கள் தலைவர் சொன்னது போல பணங்காட்டு நரி, அது எந்த சலசலப்புக்கும் அஞ்சவே அஞ்சாது. மேடம், மேடம், உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரையை தொடர்ந்து நாளை முதல் கனிமொழி அவர்களும் வந்து தென் மாவட்டத்தில் தொடங்குறாங்க சொல்லியிருந்தாங்க. 144 தடையில் வந்து பரப்புரை செய்யப்படாதது ஆரோக்கியத்தில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அரசாங்கம் அடக்குமுறைகளை ஏவி விடுகின்ற சரி, ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டாலும் நீங்கள் கொரோனா கால நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை, சமூக விலகல் இல்லை என்றாலும் மத்திய அவர் உள்துறை அமைச்சர் வந்தபொழுது அது கடைபிடிக்கப்பட்டதா? இன்றைக்கு அரசாங்க நிகழ்ச்சிகள் எத்தனை நடக்கின்றன, முதலமைச்சரும் அமைச்சர்களும் எத்தனை இடங்களுக்கு ஆய்வு என்ற பெயரில் போகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த சட்டம் பொருந்தாதா? அவர்களுக்கெல்லாம் தட் ரோல் டசன்ட் ஹோல்ட் ஃபார் ஆல் தோஸ் அதர்ஸ் ஈவன் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் பவர். அப்படி என்றால் ஆள்பவர்களுக்கு ஒரு சட்டம் ஒரு நீதி, எங்களுக்கு என்று ஒரு சட்டம் ஒரு நீதியா?